ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்க்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடோல்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறவர் யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அலாய்ஸ் ஹிட்லர் அப்படிங்கிறவருக்கு 6 மகன்கள் இருந்தாங்க. அந்த 6 மகன்களில் 4வது மகனாக பிறக்கக்கூடியவர் தான் இந்த அடோல்ஃப் ஹிட்லர் அப்படின்றவர். இவருக்கும் அலாய்ஸ் ஹிட்லருக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஆகாது, அதாவது இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஆகாது. ஏன்னா இவங்க அப்பா வந்துட்டு இவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால் இவங்க அப்பானாலே இவருக்கு பிடிக்காது. 16 வயசில் வந்துட்டு இவரோட வந்து படிப்பை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இவர் அவரோட சொந்த ஊர் ஆஸ்திரியா தான் அவரோட சொந்த ஊர். ஆஸ்திரியாவில் தான் பிறக்கிறாரு. ஆஸ்திரியாவில் இருந்து ஜெர்மன் நாட்டு பக்கம் வராரு. இவர் ஆஸ்திரிய குடிமகனாக இருந்தாலும் ஜெர்மனி மேலே இருக்கக்கூடிய ஒரு தீரா காதல்னால ஜெர்மனி பக்கம் வந்துட்டு ஜெர்மனிலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 14 வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்த உடனே 16 வயசு இருக்கும் பொழுது அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு வியன்னா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. வியன்னாவில் வந்துட்டு ஒரு ஆர்ட் அகாடமியில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அந்த ஆர்ட் அகாடமி இவரை வந்துட்டு ஏற்றுக்காததுனால இவர் வந்துட்டு நேராக ஜெர்மன் பக்கம் வந்து போகிறாரு. ஜெர்மனியில் வந்துட்டு இவர் அப்போதைய சுச்சுவேஷனில் World War I நடந்துட்டு இருக்கிறதுனால ஜெர்மன் ஆர்மியில் சேர்றாரு. ஜெர்மன் ஆர்மியில் சேர்ந்து மெசேஜை வந்து பாஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆர்மியிலேருந்து இன்னொரு ஆர்மி சைடுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒர்க்கை பார்க்குறாரு. ஸோ இவருக்கு ஜெர்மனியிலேருந்து அயன் கிராஸ் 2 அப்படின்ற ஒரு அவார்டே தராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1918 ஜெர்மனி வேர்ல்டு வாரில் தோக்குது. அப்படி தோக்கும் பொழுது ஹிட்லருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு தெரியாததுனால வேறு வேலையை தேடி போயிட்டுருக்காரு. தேடிட்டு இருக்கும் பொழுது தான் வந்துட்டு நாசி பார்ட்டி அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஜெர்மனி வந்துட்டு World War I மூலிமா ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆச்சு. நிறைய வரிப்பணங்கள் ஜெர்மனி தர வேண்டியதாக இருந்தது. வேர்ல்டு வாரில் வந்துட்டு ஏற்பட்ட செலவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜெர்மனி தான் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால் வந்துட்டு ஜெர்மனி மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. ஸோ இந்த நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை தான் நாசி பார்ட்டி அப்படின்னு சுருக்கமாக வந்துட்டு ஹிட்லர் பேர் வச்சு சொல்கிறார். இந்த நாசி பார்ட்டிக்கு ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்துட்டு வச்சு, ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நாசியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஸ்வஸ்திக் சிம்பிளை போட்டுட்டு ஒரு யூனிஃபார்மும் ரெடி பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாசி பார்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னேறுறாங்க. அப்படி முன்னேறிட்டு இருக்கும் போது தான் பிரசிடென்ட் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர் இறக்குற சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்படி இறக்குற சுச்சுவேஷன் அப்போ இவர் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு கீழே இருக்கார் நாசி பார்ட்டியில். ஸோ அப்படி பிரசிடெண்ட் இறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இவர் தன்னைத்தானே பிரசிடெண்ட் ஆக்கிறாரு. ஆல்ரெடி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பண்ணி யாரையாவது பிரசிடெண்ட்டாக மாற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணாமல் இவர் தனக்குத்தானே பிரசிடெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு இது பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாசி கட்சியை வந்துட்டு இன்னும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அது வந்து போர்க்கலைகள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்து ரொம்ப அழகாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி வளர்த்திட்டு இருக்க அந்த கேப்பில் தான் வந்துட்டு இவர் ஜெர்மனியோட ஃபுல் கண்ட்ரோலும் தனக்கு எடுத்துக்கிறாரு. டிக்டேட்டர், சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அடோல்ஃப் ஹிட்லர் வந்து வளர்ந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு ஹிட்லர் வராரு. அப்படி ஹிட்லர் வரும்பொழுது World War I ஜெர்மனி தோத்ததுக்கு முக்கியமான காரணம் ஜூஸ்னு சொல்லப்படுறவங்க அப்படின்றது இவரோட தாட். இவருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஜூஸ் அப்படிங்கிறவங்கள பிடிக்காததுனால ஜூஸ் அப்படின்னா யூதர்கள் நிறைய பேர்த்த கொத்து கொத்தாக கொள்றாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மற்ற நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஜெர்மனியோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்னா நம்ம மறுபடி ஜெர்மனியை வந்துட்டு மற்ற நாடுகள் கூட போரிட்டு நம்ம ஜெர்மனியை வந்துட்டு ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் ஜெர்மனியை பார்த்து எல்லோரும் பயப்படணும், ஜெர்மனி கிட்ட யாரும் அம்பு வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மனியோட நிலப்பரப்பு அதிகம் பண்ணணும்னு எல்லா நாட்டிலையும் போயிட்டு போர் செய்கிறாரு. அப்படி போர் செய்ய ஸ்டார்ட் ஆகும் பொழுது தான் World War II ஆரம்பிக்குது. World War II 1939 World War II ஆரம்பிக்குது. 1914 1918 வரைக்கும் நடந்த World War I சாதாரணமாக மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சோல்ஜர் World War II நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்னதான் வந்துட்டு மற்ற நாடுகளை ஒரு துன்புறுத்தினாலும் ஜெர்மனி மக்களை வந்துட்டு தன்னோட உயிர் அப்படின்ற அளவுக்கு நேசிச்சிருக்காரு. ஜெர்மனியில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. World War II வந்துட்டு ரஷ்யாவை ஜெர்மனி அட்டாக் பண்ணுற வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஹிட்லர் பண்ண ஒரே தவறு என்ன அப்படின்னா
ரஷ்யாவை அவங்களுடைய கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது நெப்போலியன் என்ன பண்ணார் அப்படின்னா, ரஷ்யாவை அவங்களுடைய குளிர்காலத்தில் போயிட்டு அட்டாக் பண்ணியிருக்காரு. குளிர்காலத்தில் ரஷ்யாவால் தாங்க முடியும், பட் இவங்களால் தாங்க முடியாததுனால நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டார். அதே சுச்சுவேஷன்லேயே தான் இப்போ ஹிட்லரும் என்ன பண்ணுறாருன்னா, குளிர்காலத்தில் போய் அட்டாக் பண்ணான்ற ஒரு சின்ன தவறு செஞ்சு ரஷ்யா கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. அப்படி ரஷ்யா கிட்ட போய் மாட்டும்போது தான் ரஷ்யா வந்துட்டு ஜெர்மனியை சுற்றி கவர் பண்ணி ஜெர்மனியை தோற்கடிக்கிறாங்க. ஸோ இப்படி தோக்கடிக்கிறதுனால அந்த வேர்ல்டு வார் டூவும் முடியுது. ஹிட்லர் தோத்துட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு பெர்லின் அப்படின்ற நகரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சுரங்கத்தில் இருக்கக்கூடிய வீட்லேயே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. இதனால் வந்துட்டு ஹிட்லரோட சகாப்தம் அப்போவே முடியுது. ஸோ ஒரு தனி மனிதன் உலகத்தையே அச்சுறுத்த முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, அடால்ஃப் ஹிட்லர். என்னதான் அடால்ஃப் ஹிட்லரை வந்துட்டு எல்லாரும் கெட்டவங்க, அவர் வந்துட்டு நிறையா பேர்த்த கொண்டிருக்காரு அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும், அவர் எவ்வளோ பெரிய லீடர் அப்படின்றது வந்துட்டு நம்ம அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக படிக்கும் பொழுது தான் தெரியும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு லீடர் அப்படின்னு வந்துட்டு எல்லாராலையும் சொல்லப்படுற அடால்ஃப் ஹிட்லர், 1945 அன்னைக்கு அவருடைய பங்கர் அப்படின்னு சொல்லப்படுற சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய வீட்லேயே தற்கொலை செஞ்சு இறந்துடுறாரு. ஸோ இதுதான் அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறவருடைய சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்ச்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.